டி நகர் உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ்ல எல்லா இடமே ஏராளமான ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு, நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா வாங்க, இட்ஸ் ஆல் வொர்த் இட். வாங்கியாச்சுல வாங்க வீட்டுக்கு. சென்னையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் இந்தியாவுக்கு பாரத் என பெயர் மாற்றும் திட்டம் குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், இந்த பாஜக ஆட்சியில் முன்னறிவிப்பு செய்து எந்த செயலையும் செய்தது கிடையாது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பாரத் என்று வையுங்கள், இல்லை சூரத் என்று வையுங்கள், அது அவர்கள் நாட்டுக்கு பெயர் வைக்கின்றனர், அதில் நான் தலையிட முடியாது, நாட்டுக்கு பெயர் மாற்றுவதால் என்ன ஆகப் போகிறது, 150 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது, பெயரை மாற்றியதால் தள்ளுபடி செய்துவிடுவார்களா, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, பசியில்லாத பாரதம் அப்படியெல்லாம் உருவாகிவிடுமா, ஆட்சிக்கு வந்தபோதே பாரத் என்று என் பெயர் மாற்றவில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். எதையெல்லாம் தம்பி அவங்க முன்னறிவிப்பு செய்து முறைப்படி செஞ்சுருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சம்பவம் பார்ப்போம். இந்த பிஜேபி ஆட்சியில் ஏதாவது ஒன்று, இப்போ கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததே இந்திரா காந்தி வந்து யார்ட்டும் கேட்டாங்களா, பொதுவாக நடந்தால் அதெல்லாம் இல்லை, எல்லாமே தான் தோன்றித்தனம் தான். நீங்கள் என்ன பண்ணி போயிருவீங்க, உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு திமிர்த்தனம் இருக்குல்ல, அதுதான் இதெல்லாம். நீ என்னடா பண்ணிடுவ, என்ன பண்ணிடுவ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் இது. எங்களுக்கெல்லாம் ஏன் எந்த குற்ற உணர்ச்சி இல்லை, நீ பாரத்துன்னு வெயி, சூரத்துன்னு கூட வெயி, எங்களுக்கு ஏன் பிரச்சனை, நான் ஓ நாட்டுக்கு நீ பேர் வைக்கிற, நான் அதை பற்றி தலையிட முடியாது, இது ஏன் நாடு தமிழ்நாடு, அதனால் நீ ஓ நாட்டுக்கு என்ன வேணாலும் பேர் வை. நம்ம என்ன எழுப்புறோம், பாரத்துன்னு வைக்கிறீங்க, காரணம் வெள்ளைக்கார வச்ச பேர், நாடே அவன் உருவாக்கி கட்டி வச்ச நாடு தானே, அவன் இந்த வில்லியம் ஜோன்ஸ் கையெழுத்து போட்டான்ல, அதில் தானே நீ இந்து, வெள்ளைக்காரன் போட்ட கையெழுத்து நான் இந்து, அந்த பேரை மாற்றிருன்றேன். ரொம்ப ரோசம் இருக்குல்ல, தன்மானம் இருக்குல்ல, பாரத்துன்னு பேர் வை, இதையும் எடுத்துட்டு வேற பேர் வை. இதெல்லாம் பேர் மாற்றுறது இதெல்லாம் என்ன தம்பி, பேரை மாற்றிட்டா நாடு 150 லட்சம் கோடி கடன் இருக்குது, தள்ளுபடி பண்ணிட்டு போயிடுவானா, எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, பசி இல்லாத பாரதம் அப்படிலாம் உருவாயிருமா? என்னத்தையோ தேர்தல் வரும்போது ஏன் இவ்வளோ நாள் ஆட்சிக்கு வந்தவதே பாரத்துன்னு மாற்றிக்க வேண்டியதானே தம்பி, 4 மாதத்தில் தேர்தல் இருக்குது, சிலிண்டர் விலை குறையுது, இது குறையுது, சட்ட விதிகள்லாம் இதெல்லாம் பேர்கள்லாம் மாறுது, சரியாக சந்திராயன் போய் விண்வெளியில் நிலவில் இறங்குது, இங்கே சூரியனுக்கு போகுது, ஆதித்யா போகுது, அடிவயிறு பசிக்குது, இதெல்லாம் இங்கே சேட்டையெல்லாம் நீங்கள் சகித்து கொள்ள முடியாது, என்னவோ ஒன்றும் அதிகார திமிரில் ஆட வேண்டியதுதான். அதை நம்மளும் வேறு வழி இல்லாமல் மாநில தன்னாட்சி பேசியவர்கள் என்னையும் போல வலிமையற்ற பிள்ளைகள் தான் கத்திரமே ஒழிய, மாநில தன்னாட்சி பேசியவர்கள் இந்த இந்த திராவிட நாடு கோரிக்கை வைத்தவர்கள் அவர்கள் என்ன பேசுகிறாருன்னு தான் பிரச்சனை. இது இதில் என்ன ஆழ்ந்து பார்க்கணும்னா, இந்தியா ஒரே நாடு அல்ல, அது தேர்தல் அரசியலமைப்பு சட்டமும் சொல்லலை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரேடியோவே ஆல் இண்டியா ரேடியோ தான், இந்திய ரேடியோலாம் கிடையாது, இந்தியா தட் இஸ் பாரத் சேல்பி ஆன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். திடீர்னு தேவைன்னா இது ஐக்கியங்களில் ஒன்றிய மாநிலங்கள் அவைதான், அது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன், மாநிலங்கள் அவை தான். அப்போ மாநிலங்கள் அப்படின்னா பல நாடுகள் பல தேசங்களின் ஒன்றியம் தான் அது. அப்படிங்கும்போது ஒரே நாடுங்கிற வார்த்தை எப்படி, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே தேர்வு, ஏற்கிறேன் ஒரே நீர், எங்க நீ ஒரே நாடுன்னா காவிரியில் எனக்கு தண்ணி ஏன் பெற்று தர முடியல உன்னால், ஒரே நாடை பேசுகிற நீ அங்கே வாய் மூடிட்டு மௌனமாக இருக்க, ஒரே ரேஷன் கார்டு இருக்குது, டெல்லியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி ஒரே ரோடு இருக்குது, நீர் எங்க, ஒரே நீர் இருக்குமா? என்ன ஒரு எனக்கு எப்படி நாட்டுப்பட்டு வரும்? கச்சத்தீவை திருப்பி எடுக்க மாட்டேன், எது நாட்டு கொடுத்துட்டு அவன் சுட்டு கொள்கிறேன், இங்கே தண்ணீரை வாங்கி தர மாட்டேங்கிற, வாயை முடிட்டு பேசாமல் இருந்துக்கிற, அங்கே நீ தண்ணியை கொடுன்னு பிஜேபி சொன்னால் அங்கே தோற்று போயிடுவேன், காங்கிரஸ் சொன்னால் அங்கே தோற்று போயிடுவேன். நான் நாங்கள் மானங்கட்ட ஒரு கூட்டம் இருக்கும்ல, மானங்கட்ட கூட்டம், சோத்துக்கு பதிலாக வேற தின்ட்டு அது நீ என்ன பண்ணாலும் உன்னை ஓட்டை போட்டு ஜெயிக்க வைக்கிறோம், அதனால நீ திமிரில் ஆடுற, தண்ணி தர முடியாதுன்னு சொன்னவனுக்கு எனக்கு ஓட்டு போட முடியாதுன்னு சொல்கிற ஒரு மான தமிழ் மக்கள் முடிவெடுக்கல இல்லை, அதனால நீ ஆடுற, நீ அவ எங்கே இருக்குது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு நான் கொடுக்குறேன், பீகாரி நிற்பான், பீகாரில் நான் நிற்க முடியுமா வரிசையில், நிற்க விடுவியா? அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது பாருங்கள். காலையில் செய்தியில் பார்த்தா தஞ்சை நிலம் முழுக்க வறண்டு விடிப்பு விட்டு இருக்குது, பயிர் காஞ்சிருக்குது, இன்றைக்கி பயிர் காஞ்சிருக்கு, நாளைக்கு என் பயிர் காஞ்சி கிடக்கும், தண்ணி தர மறுக்கிறவனுக்கு என் வாக்குக்கு, என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவனுக்கு உன் வாக்குது, என் வாக்குதுக்கு உனக்கு. ஒரே நாடு ஒரே நாடற்றவன் செய்கிற சேட்டை தம்பிது. நான் தமிழன், எனக்கு ஒரு நிலப்பரப்பு. அவர் தெலுங்கர், அவருக்கு ஒரு நிலப்பரப்பு. அவர் மலையாளி, அவருக்கு ஒரு தேசிய நிலம். அவர் கன்னடர், அவருக்கு ஒரு தேசிய நிலம். பீகாரி, அவனுக்கு ஒரு தேசிய நிலம். உனக்கு எங்கே இருக்குது? அதனால் இந்த ஒட்டுமொத்த நாடை எனதாக்கி கொள்றதுக்கு தனதாக்கி கொள்றதுக்கு துடிக்கிற பாரத நாடு. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. கொஞ்ச நாள் எங்கேயாவது ஓடு, நான் அடித்து விரட்டுற காலம் வரலைன்னா நீ பாச்சேரு. நீ சேட்டை இந்தியாங்கிற பேரை பாரத்ன்ற மாத்துறாங்க. இது வந்து இந்தியா வந்து இந்துக்களின் நாடுங்கிற ஒரு பின்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த பாரத்துங்க அதை நோக்கித்தான் ஒரு நகவான். அவங்களுடைய கோட்பாடு இந்து, இந்தியா, இந்தி. இப்போ இந்துன்னு இல்லை, அவங்க பாரத், மகாபாரத்லேருந்து அந்த மகாபாரதம் பாரத் மாதாக்கு ஜேன்னு போடுறதுக்கு வசதியாக இருக்கும், அதுக்காக பாரத்ன்னு மாற்றுறாங்க. அது அவங்க வசதி. ஏன்னா அது அவங்களுடைய கோட்பாட்டை கடைப்பிடிக்க நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, நான் அதை கடைப்பிடிக்க நினைக்கிறேன். இது என் நாடு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடே தமிழ் ஊரும் நல்ல உலகுன்னா நீங்கள் வடவேங்கடம்னு திருப்பதியே நினச்சிக்கிட்டு இருக்கா. வேங்கன்னா வெப்பம், கடம்னா இடம். அப்போ தக்கான பீடபூமி வர நான் பரவி இருந்தேன்னு தொல்காப்பியம் பாடுது. பகருளி ஆற்றன்னு பன்மொழி அடுக்கத்து குமரி கொடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கைமை மிகமயம் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழின்னு என் சிலப்பதிகாரம் பாடுது. வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழின்னு. அப்போ நான் என்ன பேசுறது? பாரத நாடே பைந்தமிழர் நாடுன்னு முழக்கத்தை நான் வைக்கிறேன். உனக்கு என்ன நாடு இது? அப்போ அண்ணல் அம்பேத்கரின் அரசியல் சாசனத்தை ஏற்கிறீல்ல, அவரே சொல்கிறார்ல, இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள்னு. அப்போ ஏற்கிறியா எதிர்க்கிறியா? இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் முன்னாடி கொள்ள இந்த நிலப்பரில் ஒரே ஒரு இனத்துக்கு தான் உரிமை உண்டு, தமிழ் இனத்துக்குன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? நீ இந்துவாயிரு, இஸ்லாமியராக இருக்கிறது. நாங்கள் தமிழர்கள், இது என் நாடு, தமிழ்நாடு. அதனால தான் இங்கே உனக்கு வேலை இல்லைன்னு நம்ம தடுக்கிறது காரணம். அவர்கள் அதிகாரம் இருக்குது. மாநில உரிமை பேசினவர்கள் சரணடைந்து விட்டார்கள். இவர்களே ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டை ஆதரிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரே தேர்தலை வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் 1971 ஆதரித்து பேசினது இருக்குது. தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் இதை முன்மொழிந்தோம்னு இருக்குது. இன்றைக்கி எதிர்க்கிறீங்க. அது அன்றைக்கு தேவை, இன்றைக்கி தேவைக்கிறது நீங்கள் பேசுகிறீங்க. அதை நம்ம விட்டுருவோம். இந்தியா ஒரே நாடா முதல்ல அதை பேசி முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம். நீ எது வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை கட்டமாக நடத்திருக்கிய? குறைஞ்சது 4. மேற்கு வங்கத்தில் மட்டும் 8 கட்டமாக தேர்தல் நடத்தினீங்களா இல்லையா? அம்மையா மம்தாவை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக நடத்தினீங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலாக எப்படி கொண்டு வருவீங்க? தேர்தல் ஆணையமே சொல்லுது 9000 கோடி வேணும் வாக்கேந்திரம் மட்டுமே நம்ம தயார் பண்ண. அதுக்கப்புறம் இந்த இருக்கிற அதிகாரிகளை வச்சு நடத்துறது ரொம்ப கடினம்ங்குது. அப்போ எப்படி நடத்துவீங்க? நான் ராமநாதபுரத்தில் வந்து பிரதமர் மோடி போட்டிட்டா நாம் தமிழர் போட்டியிடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. போட்டியிடாதுன்னு எப்போ தப்பா கேள்வி? போட்டியிடும், நான் போட்டியிடுவேன், அப்படி தான் சொல்லியிருக்கேன். வெளியே போட்டியிடாதுன்னு நான் ஒரு வேளை திமுக வந்து இதுவரை நேரடியாக மோதாது, தெரியாமல் மோதினது அம்மா தமிழிசையோட கனிமொழி அவர்கள் வந்து தூத்துக்குடியில் மோதிட்டாங்க. மீதி எல்லாம் கூட்டணிக்கு விட்டு தப்பிச்சிரும். அதனால் இந்த வாட்டி அவர் நிற்க மாட்டார். ஒரு வேளை நின்னாருன்னா நீங்கள் வலுவான ஒரு வேட்பாளர் போட்டு தாமரை உதயசூரியன் அப்படின்னு போட்டியை உருவாக்குனீங்கன்னா அந்த இடத்துல நான் ஒரு இஸ்லாமிய தங்கச்சி தான் வேட்பாளர் நிறுத்த போகிறேன். நான் திரும்ப பெற்றுக்கிட்டு உங்களுக்கு அது ஒரு நோக்கம், அவரை தோக்கடிக்கணும், அவளை தானே நான் சேர்ந்து நான் உனக்கு ஆதரித்து வேலை செய்கிறேன்றேன். அதுதான் எங்கள் கோட்பாடு. குழப்பிக்காதீங்க. கட்டாயம் நான் போட்டி போடுவேன் 40 தொகுதியில். இந்த ஒரு காரணத்திற்காக நான் திரும்ப பெறுவேன்றேன். ஒருவேளை இஸ்லாமிக் சிறைக்கைதியில் விடுதலை செய்ய 15ஆம் தேதி என் மக்கள் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காங்க. அண்ணா பிறந்த நாளைக்கு நீங்கள் விடுதலை செஞ்சீங்க, அதனால் உங்களுக்கு நெருக்கடி வருது அப்படின்னா அப்போ நான் வந்து நீங்கள் போட்டியிடல 20 தொகுதியா 15 தொகுதியா அதில் நான் என் வேட்பாளர் திரும்ப பெற்று உங்களுக்கு ஆதரிக்கிறேன். ஒரு இஷ்யூ பேஸ்டாக சப்போர்ட்டுங்கிறேன். அதை விளங்கணும். சும்மா அது கூட்டணிக்கு போயிட்டுன்றாரு திமுக. நான் ஏன்னா எனக்கு வந்து தேர்தல் அரசியல் கட்சி அரசியலை விட மக்கள் அரசியல் தான் எனக்கு முதன்மையானது. அதனால தான் திரும்ப சொல்கிறேன். உரிய காவிரி நதிநீர் பங்கிட்டு தரலைன்னா தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் உரிய தொகுதி பங்கீடு காங்கிரஸுக்கு இல்லை அப்படிங்கிற முடிவை எடுங்கிறேன். அப்படி எடுத்து காங்கிரஸை வெளியேற்றிட்டிங்கன்னா நான் மொத்தமாகவே வித்ரா பண்ணிட்டு உங்களை ஆதரிக்கிறேன். 2011 ஜெயலலிதாமையர் ஆதரித்தேன், 2014 ஆதரித்தேன், அந்த மாதிரி ஆதரிக்கிறேன். எனக்கு பாராளுமன்றம் ஒரு பெரிய கனவு இல்லை. எனக்கு இது என் தேசம், இந்த தேசத்தில் நான் அதிகாரத்துக்கு வரணுங்கிறத எனக்கு விருப்பமே ஒழிய அது ஒன்றும் இல்லை. அதை அவர் செய்வாரான்னு கேளுங்க. தம்பி அவர் சொல்லிட்டாரு, அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதெல்லாம் சும்மா அவரை போய் விடுங்க. அவர் நான் வந்து 10 வருஷமாக கெடு கொடுக்குறேன். மோடி பதவி விலகணும்ல, யாரை கேட்டு பணம் செல்லாதுன்னு சொன்னீங்க? பணம் செல்லாதுன்னு சொன்னதுனால நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை பாருங்கள், தீவிரவாதம் ஒழிஞ்சிடும், ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிடும். தீவிரவாதிகளால் என் உயிருக்கு ஆபத்துன்னு நீங்களே கத்துறீங்க. அப்புறம் நீங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் புல்மாவா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தது. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஊழல் லஞ்ச வழக்கில் நிறைய அமலாக்கத்துறை போய் நோண்டுறீங்க. அப்போ ஒழியல, அப்போ ஃப்ராடு தானே, தானே பொய் தானே, அது ஃபால்ஸ் கோப்பு தானே. அதுக்கு ஒரு வருத்தம், சாரி தப்பு நடந்துருச்சு. சொர்க்கத்தில் கொண்டு வைப்பேன் 50 நாள்னா எவன் போனான் சொர்க்கத்துக்கு? செத்து பல பேர் போனான். நீங்கள் எங்கே கொண்டு வச்சிங்க? எங்களை சோத்துக்கலாமல் தெருவில் நிற்க வச்சிங்க. சொர்க்கத்தில் எங்கே கொண்டு வச்சிங்க? அதுக்கு நீங்கள் விலகுங்க, பதவி விலகுங்க, விலகுங்க. திட்டமிட்டு நடத்துனீங்க மணிப்பூரில் கலவரத்தை. உங்களுக்கு தெரியாமல் நடக்குதா? ஒரு நாட்டை ஆளுகிற இந்த பிரதமர், குடியரசுத் தலைவர், ராணுவ அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், இந்த உளவுத்துறை பிரிவு, இதுக்கெல்லாம் தெரியாமல் நடந்துருதா தம்பி கலவரம்? அதுக்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று ஒரு தொடர் வண்டி விபத்துக்கு பதவி பொறுப்பேற்று விலகினார் லால்பூர் சாஸ்திரி. எத்தனையோ தலைவர்கள் இந்த மண்ணில் தொடர் வண்டி விபத்துக்கு, ஆக்சிடெண்ட்டுக்கு, சாரி நான் விளைக்கிறேன், இதுக்கு தகுதியற்றவன் ஆகிட்டேன்னு. நீங்கள் ஏன் அதை செய்யலை? சேகர்பாபு விலகிறதா இல்லையான்னு மக்கள் முடிவு பண்ணணும். அவர் தப்புன்னு தான் அடுத்த தேர்தலில் அவர் தோக்கடிப்பாங்க. நீ விலக சொன்னேன்னா, இப்போ நான் முதலமைச்சர்னா இந்த அறநிலையத்துறையினே பேர் இருக்குது, அதை எடுத்துடுவேன், தமிழர் சமய அறநிலையத்துறைன்னு போட்டுருவேன். என்ன பண்ணுவேன்? நீங்கள் வந்து இல்லை என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் கொடுமை இல்லையா? என்னத்தையாவது பேசிட்டு இருக்குது. பதவி விலை இவர் சொன்னால் விளையிடணும், சுப்பிரமணியம் அமைச்சர் தான் ஆட்சியை கலத்திடணும். டே என்னங்கடா உங்கள்கிட்ட என்ன? நீங்கள் தான் இந்த மெயின் போர்டே நீங்கள் தானே, டிரான்ஸ்ஃபார்மே நீங்கள் தானே. நினச்சா எங்களுக்கு மின்சாரம் தருவியா இல்லைன்னா ஆஃப் பண்ணி போட்டுருவீங்களா? தம்பி இது ஓ நாடு இல்லை தம்பி, ஏ நாடு. நீ ஒண்டி பிழைக்கிற, புரிஞ்சுக்கிட்டு. நான் நினச்சா அதை கலைச்சி விட்டுருவேன், நான் நினச்சா அதை இது பண்ணி விட்டுருவேன். முதல்ல சுப்பிரமணிய சாமி யார்? இது கட்சியிலே உனக்கு ஒன்றும் இல்லை. ஏதோ பழைய கஞ்சியை ஒரு ஓரத்தில் எச்சி தட்டு வச்சு ஊற்றுறாங்க, சாப்பிட்டு பேசாமல் படுக்கணும். சும்மா வந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்றாங்க, வீட்டுக்குள்ளே போய் விருந்து சாப்பிட்லாம் ஆசைப்படக்கூடாது. ஒரு துளியளவாக மதிக்கிறாங்களா உன்னையே? அமைதியார் திமுக வந்து உங்களை கடுமையா எதிர்க்குது, நீங்க பாஜக ஆதரவா பேசுறீங்கிறாங்க. மற்றொரு புறம் வந்து பாஜக அண்ணாமலை பேசும்போது நீங்க திமுக ஆதரவா. நீங்க எல்லாம் ஒரு பட்டிமன்ற நடத்தி ஒரு முடிவு வாங்க. சீமான் யாரு? சீமான் திமுகவின் பீட்டிமா இருங்க, பாரதிய ஜனதாவின் பீட்டிமா? நான் தான் திரும்ப சொல்லிட்டேன், நீங்க தாண்டா மாறி என்னையே தமிழ்நாட்டின் பீட்டிம்ங்கிறீங்க. திமுக அகில இந்திய பிஜேபியின் பீட்டிமா. நீ இப்போ சனாதனம்னு ஒன்று பேச போய் அவன் அதை நல்லா பிடிச்சிக்கிட்டு சங்கி தொங்குறான் பாருங்க, சங்கி தொங்கி பிடிக்கிறான் பூரா. நீ பானர்ஜி எதிர்ப்பா, ஏன்னா உயர் சாதி பிராமணன். அகர்வால் எதிர்ப்பான், கெஜ்ரிவால் எதிர்ப்பான், சர்மா எதிர்ப்பான். நீ கொளுத்து போட்ட அவள் உத்தவ தாக்கரே எல்லாம் எதிர்க்கிறான். போன தடவை கூட்டணி அமைஞ்சிச்சு, ஐயா கருணாநிதி அவர்கள் சிலையை திறக்கும்போது ஐயா ஸ்டாலின் ராகுல் காந்தியை வருக நல்லாட்சி தருகணும்னு ஓடிட்டான். இந்த வாட்டி தம்பி அம்பல் உதவி. உனக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுல. உனக்கு ஒரு நண்பன் சந்தானந்தான் தெரியும், அது எனக்கு என் சந்தானந்தான் தெரியும்னு சொல்லிட்டு போண்டி தானே. சனாதனம்னா என்ன? சனாதன ஒழிப்பு பேசுவோம். சனாதன ஒழிப்பு 5 வயசில் எங்கள் தாத்தா ஆரம்பித்து 90 வயசில் போராடினாருன்ற நான் ஒத்துக்கிறேன், மதிக்கிறேன். ஒழிச்சதுக்கு செஞ்ச முயற்சியை சொல்லு தம்பி. உங்கள் எல்லார்ட்டையும் நான் பொதுவாக கேட்குறேன் தம்பி, உதயநிதி வச்சதுலேருந்தே நம்ம விவாதத்தை தொடங்குவோம். சனாதன ஒழிப்பு சரி, இதுவரை திமுக பொது தொகுதியில் ஒரு ஆதி தமிழ்குடி தேவேந்திரர் அல்லது பறையர் யாரையாவது நிறுத்தினது சொல்லு. கேட்டால் எங்கண்ட இங்கே தமிழ்நாட்டு அமைச்சரவையில் ஆதி திராவிட நலத்துறை தவிர ஒரு தொகுதி கொடுத்ததா சொல்லு, ஒரு அமைச்சரவை கொடுத்ததா சொல்லு. ஆனால் இதெல்லாம் பேசாத காமராஜர், ரத்தமலை சீனிவாசன், அயதுதாஸ் பண்டிதருடைய பேரன் பரமசிவரனை கூப்பிட்டு சேகர்பாபு இருக்கிற அறநிலைத்துறைக்கே அமைச்சரை போட்டார். இன்னைக்கு இருக்கார் அந்த இடத்துக்கு. அப்போ என்னங்க நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்டவரை தூக்கி அறநிலைத்துறைக்கு அமைச்சராக போட்டாயினதுக்கு பெரியவர் சொன்ன பதிலை பாருங்கள். விடு, எத்தனை நாளைக்கு என்ன கோயிலுக்குள்ளே விடு விடுன்னு போராடிக்கிட்டு இருக்கிறது? இனி பரமேஸ்வரனுக்கு இவன் தலைப்பாக கட்டி தானே தீரணும். அது புரட்சி, அது சனாதன ஒழிப்பு. நீ ஆரிய பெண், பார்ப்பன பெண் நான் ஜெயலலிதா தலித்தெளிமலை கூட்டி போத்து வச்சு திருச்சியில் நிறுத்தி வெளில வச்சாங்க, அது சனாதன ஒழிப்பு. அருந்ததியர், தாழ்த்தப்பட்ட குடி, தனபாலை தூக்கி 2 முறை சபாநாயகராக்கி எவன் வந்தாலும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சாங்க. தனபால் வரும்போது முதலமைச்சரே எந்திரிக்கணும். அப்படி ஏதாவது செஞ்சுருக்கா? பெரம்பலூர் பொது தொகுதி தனித்தொகுதியிலேருந்து பொது தொகுதி ஆயிடுச்சு, நல்லா கேட்டுக்கணும். பொது தொகுதி ஆயிடுச்சுல. ஐயா கண்ணாநிதி என்ன பண்ணியிருக்கணும்? உன் சொந்த ஒரு அங்கேயே நில்லு ராஜான்னு சொல்லியிருக்கணும். பொது தொகுதியில் தான் இவனை தமிழனாக பார்க்காம தாழ்த்தப்பட்டவனை தூக்கி நீலகிரிக்கு தூக்கி விட்டீங்க. இதுதான் சனாதன ஒழிப்பா? இதான் ஒழிப்பா? சரி, இன்னைக்கு மினிஸ்டராக இருக்கும் நீங்கள் இருக்கும்போது, ஐயா கருணாநிதி இருக்கும்போது நீங்கள் துணை முதல்வராக இருந்தீங்களே, டிப்டி சீஃப் மினிஸ்டரா? அப்படி ஒரு ஆதி பறையறத்துக்கு அல்லது பல்லறத்துக்கு போடு பாப்பா, தேவேந்திரத்துக்கு போடு பாப்பா. சனாதன ஒழிப்புக்கு முயற்சி, வேங்கை வயலில் எடுத்த நடவடிக்கை என்ன? இந்த கோயிலில் பூட்டை போட்டி வந்த கோயிலுக்கு அந்த ஊர் பேர் என்ன? மேல்பாதியில் நீ கோயிலை திறந்து உள்ள போய் கும்பிட்றான்னா சனாதன ஒழிப்பு முயற்சி. நீ பூடி சாவி எடுத்துகிட்டு வந்து என்ன சனாதன ஒழிப்பு? என்னது என்ன சனாதன ஒழிப்பு? சரி விடு, கூட்டணியில் எங்கள் அண்ணனை வச்சுருக்கேன். இந்த தமிழ் மக்கள் பெரிதும் நேசிக்கிற போற்ற பக்க ஒரு தலைவன், இந்த ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு போராடி இருக்க ஒரு தலைவன், நாங்கள்லாம் பெரிதும் மதிக்கிற எங்கள் அண்ணன் திருமாவளவனை சிதம்பரம் தொகுதியை விட்டு வேறு தொகுதிக்கு பாராளுமன்றத்துக்கு நீ பரப்புரைக்கு ஏன் குட்டிவில்லை? அதே கட்சியை சார்ந்த ஐயா ரவிக்குமார் நிற்கிற விழுப்புரத்து கூட நீங்கள் குட்டிவில்லை ஏன்? இன்னைக்கு நாளைக்கு நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் 40 தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்களா? கூட்டணி கட்சியின் கொடியில் விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் ஏறி அர்த்தமே வேண்டா. காட்சி வேணுமா உங்களுக்கு? இதுதான் சனாதன ஒழிப்பா? கூட்டணி கட்சி தலைவர்களின் படத்தில் அந்த அவர் படத்தில் மட்டும் வெள்ளத்தால் ஒட்டி மறைச்சவேன், இதுதான் சனாதன ஒழிப்பா? நீங்கள் எல்லாம் உட்காரும்போது அவரை எங்கே உட்கார வைக்கிறீங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற ஆளுக்கே கொடுமையான சனாதனம். வீட்டுக்குள்ளே ஐயரெல்லாம் கூட்டி வந்து பூஜை பண்ணுறது அது சனாதன ஒழிப்பா? அப்போ ஒழிப்பா சொல்லுங்க. கொடுமை சனாதன ஒழிப்பு. நாங்கள் சனாதன ஒழிப்பு ஒரு முயற்சி கூட எடுக்கல, ஒரு சின்ன காலடி கூட எடுத்து வைக்கல. இன்னும் ரெட்ட கோலம் முறை இருக்குன்னு, இன்னும் ரெட்ட கோலம் நீ வைக்கப்படு, வசத்து கூட செத்துப்போ, நீ தானே தலாலான் இருக்க, அதை ஒழிக்க முடியல, அப்புறம் என்ன சனாதனத்தை ஒழிக்கிறேன்? நீங்கள் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீ உங்களுக்கு காட்சி இருக்கு, ஆவணம் இருக்குது, நான் எடுத்தாரேன். தம்பி வன்னியரசு கூட நிற்கிறாரு, அவர் பதிவு பண்ணதான் நீஸ் ஒன்று தொலைக்காட்சியில். பொது குளத்தில் எப்படி நீங்கள் குளிக்கூடாது, பொது பாதையில் எப்படி நடக்கூடாது, அப்படி பொது தொகுதிக்கு நீங்கள்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னு கருணாநிதி அவர்கள் கேட்டார் எங்களை பார்த்துன்னு. தம்பி வன்னியரசு நியூஸ் 7 நேர்காணலில் பேசினது இருக்குது. ஆதி தமிழ்குடியை பழங்குடி பறையனை நீ பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்ட நீங்கள் சனாதனத்தை ஒழிக்கிறீங்களா? சனாதனத்தை வேண்டும்னு தொங்குற அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ நீங்கள் தான் சனாதன ஒழிப்பு பேசுகிறீங்களா? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று மறைவாடிய வள்ளுவ பெருந்தகையிலிருந்து தொடங்கியிருக்குது சனாதன ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு. அதுக்கு பிறகு வள்ளலார், எங்கள் தாத்தா வைகுந்தர், எங்கள் தாத்தா வள்ளலார் வந்து தொடர்ந்து வருது. இந்த சனாதன கொடுமைக்கு எதிராக தான் சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயம், அன்பு வழின்னு ஒரு சமயத்தை தொடங்கினது எங்கள் தாத்தா வைகுந்தர். அதனால தான் அது இன்றைக்கு வரைக்கும் தொடர்னா இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் நேத்தான் கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடித்த மாதிரி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா சனாதன ஒழிப்புன்னு வேடிக்கை இல்லை. 75 ஆண்டு ஆச்சு கட்சி தொடங்கி, 60-50 ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் தான் ஆண்டிருக்கிறீங்க. திடீர்னு சனாதன ஒழிப்புன்னா என்ன பேச்சுது? சரி, இந்த தேர்தலில் பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதி கொடுது, சின்ன பசங்க நாங்கள் வந்து 16 தேர்தலில் 22 தொகுதி பொது தொகுதி கொடுத்தேன், 42 தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு, மீதி 2 தொகுதி பழங்குடி மக்களுக்கு, 44 தொகுதி அரசியலமைப்பு கொடுத்தது. நீங்கள் என்ன கொடுத்தீங்க? கம்யூனிஸ்ட் கட்சியாவது மார்க்சிஸ்ட் பார்ட்டி இங்கே நிறுத்தி ஒருத்தர் ஜெயிக்க வச்சிச்சு பொது தொகுதியில். அப்படி ஏதாவது முயற்சி எடுத்துங்க. நான் 22 தொகுதி கொடுத்தேன், 21ல் 16 தொகுதி கொடுத்தேன் பொது தொகுதி. நீங்கள் என்னை பாராட்டணும்னு இல்லை, பெருமைக்கு செய்யலை, என் கடமையாக செஞ்சேன். அப்படி ஏதாவது செய்வீங்களா? சும்மா சனாதன ஒழிப்புன்னு வாய்கிட்ட பேசினா அது ஒழிஞ்சிருமா? சாதி ஒழிப்புனா ஒழிஞ்சிருமா? அதுக்கு முயற்சின்னு இருக்குது. அவன் விரும்புவான், அவன் ஏற்றதால் விரும்புவான். பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குன்னு சொல்லுவான். அது அவன் வேதம் சொன்னது. ஏன் சொன்னது? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் ஏன் வேதம் சொன்னது? அது நான் என் வேதத்தை தான் கடைப்பிடிக்க முடியும். தம்பியின் கருத்தில் உடன்படுறேன், ஆனால் அந்த கருத்தை நீங்கள் வந்து என்னமோ புதுசாக சொன்னது மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்கள் தான் சனாதனத்துக்கு அதை பேசுகிறதுக்கு உங்களுக்கு கருத்து சரி, பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமையே தகுதியே இல்லை. ஏன்னா அதுக்கான எந்த முயற்சியும் நீங்கள் இந்த இடத்துல எடுக்கலை. எங்கள் ஐயா ராமதாஸ் கட்சினா பொதுச் செயலாளராக ஒரு தேவேந்திரர், ஒரு ஆதி தமிழ் கொடி, ஒடுக்கப்பட்ட தமிழ் கொடி தான் இருக்க முடியும்னு சட்ட விதி இருக்குது கட்சியில். இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அண்ணன் வடிவேல்ராவன் தான் பொதுச் செயலாளர். அப்படி ஏதாவது உங்கள் கட்சியில் இருக்காங்க? சொல்லுங்கள், இருக்கா? எதையதே மாற்றுறாங்க, அரசியல் சாசனத்தையே மாற்றுறான், பேரையே மாற்றுறான். அப்படி ஒரு விதி இருந்தால் மாற்றுங்களேன். சும்மா அதை சனாதனத்தை ஒழிக்க போகிறேன், அதை ஒழிக்க போகிறேன், இதை ஒழிக்க போகிறேன். அந்த தேர்தல் வரும்போது மாணவர் மேலே, மீனவர் மேலே, விவசாயி மேலே, தேர்தல் வந்தால் சிலிண்டர் விலை குறையுது. அப்படின்னா அடிக்கடி இந்த தேர்தலை ஒரே கட்டமாக நடத்தாமல் இருக்கிறது நமக்கு எவ்வளோ நல்லதாக இருக்குது பாருங்கள். அப்போ ஒரு நாள் ஒரு 200 ரூபா குறைப்பான், அடுத்த தேர்தல் கொஞ்சம் 200 ரூபா குறை, அடுத்த அப்படி தான் நடக்குது. அமைச்சர் உதயநிதி அவர்களோட கருத்துக்கு எதிர்வினையாக ஒரு சாமியார் வந்து அவரோட தலைக்கு 10 கோடி அறிவிச்சிருக்காரு, அது பொதுவெளியில் மிரட்டுறாரு. இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? இல்லை 10 கோடி மேலே கூட தரங்கிறாரு. நான் கூட சொல்கிறேன், நான் 100 கோடி கொடுக்குறேன், அவன் தலையை வெட்டுங்க, அந்த சாமியார் தலையை. ஒரு சாமியாருங்கிறவன் என்னென்ன தம்பி, எல்லாத்தையும் விட்டுட்டு பற்றற்றவன், ஒரு சாந்தமே உருவானவன் தானே. நீ வந்து அவன் தலையை வெட்டிட்டு வா, அவன் நாக்கிறதுக்கு வாண்ட, டே நீ கசாப்பு கிடக்கிறான்டா நாயே, நீ என்னடா சாமியார், நீ ரவுடிப்பைய. கருத்து தம்பி உதயநிதி ஒரு கருத்து சொன்னால் நல்ல அதுதான் ஆண்மை உள்ளவனா, அவன் கருத்தோட மோதுரா, அதான் ஜனநாயகம். இந்த கருத்தில் நான் உடன்படலை. எனக்கு பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குது, மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறான்னு நீ பேசு, நான் அந்த கருத்தில் உடன்படலை. இது இந்த பிஜேபியில் எந்த கொம்பாதி கொம்பன்னு வச்சாலும் நான் உடன்பட மாட்டேன். மனித பிறப்பில் மானுட பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு வாற்ற எவனும் என் எதிரி தான். எங்கள் கோட்பாடு எங்களை வளர்த்தவன் எப்படி, யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான். ஆக மொத்தம் நீன நானும் 10 மாதம் தான் எங்களை வளர்த்தவன். பறச்சியாவது ஏதடா, பணத்தையாவது ஏதடா, இலச்சி தோல் எலும்பில் இலக்கமிட்டு இருக்குதோ சிவாக்கிரு, கொஞ்சம் நஞ்சல்ல. பாரதி பாண்டதை விடவா, பாவேந்தன் பாண்டதை விடவா? இங்கே வந்து சாமியார்கள் எல்லாம் வருவான், அவனுக்கு சனாதனம், அவனுக்கு சாதி மதமும் 2 கண்கள், மதத்தின் வேர் சாதி. அவன் எண்ணிக்கை இவ்வளவு தான். அவன் நாங்கள்லாம் விஆரால் இண்டூஸ்னு போய் எங்கள் கூடலைன்னா அவன் 10 பைசா தரமாட்டான், ஒரு இடத்துல ஒரு 50-500 ஓட்டு கூட வாங்க மாட்டான். அப்போ நாங்கள் போய் ஓட்டு போட வேண்டியிருக்கு. நாடாறு, தேவர், கோனாறு, மரவர், வன்னியர், கவுண்டரு, முத்துரையர், தேவேந்திரர், பறையரெல்லாம் நாங்கள் இந்துன்னு கருதி போய் போட்டால் தான். அதனால் அவனுக்கு சனாதனம் வேணும், பிறப்பின் அடிப்படையில் பேதம் வேணும். அவன் தான் சொல்கிறானுங்க, நாயில் கூட இருக்குது, இது பமேரியன், இது அல்சேஷன், இது கோல்டன் ரெட்ரீவர், நாயில் இருக்குது. அப்போ மனுஷாலில் இருக்கக்கூடாதா? அவன் டே நாயே, அந்த முன்னாடி நிற்கிறதுல அதுக்கு நாயின்னு அதுக்கு தெரியாதரா நாயே, அதுக்கு நாயின்னு பேர் வச்சது நான் தான். பன்னிக்கு தெரியாத பன்னியே அது பன்னின்னு, நான் தான் பன்னின்னு பேர் வச்சுருக்கேன் மனுஷன். இதுக்கு தென்னை மரம்னு தென்னை மரத்துக்கு தெரியுமா சொல்லுங்க, பாம்புக்கு தெரியுமா நான் பாம்பு, அதில் என் பேர் நல்ல பாம்பு அப்படின்னு அது சொல்லுதா? அது சொல்லி திருப்பான். இவங்கள மாதிரி ஒரு மனித பிறப்பில் உயர்வு தாழ்வு பாராட்டி தாழ்த்தி சக மனிதனை தன்னை போல எலும்பு நரம்பு சதை ரத்தம் பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேர் நோய், மனநோய். அதை தான் அவர் சொல்கிறார் கொடிய வைரஸ்ன்னு தம்பி சொல்கிறார்ல, இந்த டெங்கு மாதிரியே இந்த கொரோனா மாதிரி இது கொடிய வைரஸ்ன்னு. அதை ஏற்றுக்கிறேன், ஐ அக்ரீட். ஆனால் ஒழிக்க தம்பியினுடைய அந்த கட்சி இருக்குல்ல, அது செஞ்ச முயற்சியை தான் கேட்குறேன், அதை செய்யணும். அதை தம்பி அது என்ன படம் வந்துச்சு இப்போ, மாமன்னன்னு படம் எடுத்து பயனில்லை, அதில் நீ நடித்து பயனில்லடா தம்பி, நீ செயல்படுத்தணும். போடு 20 தொகுதியில் 2 தொகுதி தென் மாவட்டத்தில் ஒரு தேவேந்திர போடு, இந்த மாதத்தில் வட மாவட்டத்தில் ஒரு ஆதி தமிழ்குடியை போடு பொது தொகுதியில். அப்போ நீ பேசு, ஆமாம் முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வரும். அதை செய்யாமல் பேசிட்டு இருக்கிறது என்ன என்ன அர்த்தம்? நாம் தமிழர் கட்சி வந்து யாருமே கூட்டணி வைக்க மாட்டாங்க, அதனால அவங்க தனித்து நிற்கிறாங்க. 24க்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி காணாமல் போயிடும் அண்ணாமலை சொல்லிச்சு. தம்பியை விடுங்க அண்ணா, என் பையன் வந்து மாவீரர் இருக்கான் பாருங்க, குனிய சொன்னான், புள்ள முத்தம் கொடுக்க கூப்பிடாம இருக்குன்னு குனிஞ்சு போனோம், டப்புன்னு ஒரு ஏடியா மூஞ்சி அடிச்சு சிரிச்சுக்கிட்டு அவங்க அம்மாட்ட ஓடிட்டான். அப்படி தான் நான் அண்ணாமலை பார்க்குறேன். கொஞ்சம் என் மகன் மாவீரனோட கொஞ்சம் பெரிய பையன் புரியுதா? உங்கள் ஆளுகள்கிட்ட கேளு தம்பி, என்கிட்ட எத்தனை தடவை கூட்டணிக்கு பேசினாங்கன்னு கொஞ்சம் பேசி பாரு. உங்கள் பெரிய முதலாளியே அனுப்பினதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கேட்டு பாரு ஆமாவா இல்லையான்னு. இப்போ உங்கள் ஆளுக்கு கூப்பிட்டு தான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. சும்மா ஏதாவது தெரியாமல் சின்ன பிள்ளை எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள். சின்ன பிள்ளை ஸ்டாலின் ஐயா தான் சொல்கிறாரா, எடப்பாடி ஐயா, மோடி ஐயா ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். தம்பி உதயநிதி, தம்பி இந்த பேர் என்ன தம்பி, அண்ணாமலை தம்பி, இரு தம்பி கொஞ்ச நேரம் தம்பி பேசிட்டு இருக்கும்போது பெரிய மனுஷங்கன்னு தான் சொன்னோம். அந்த அந்த என் தம்பி அமீர் எடுத்த படத்தில் பருத்தி வரல, போடா ஊரில் பெரிய மனுஷன் தான் அனுப்பி விடுறாங்க. அது மாதிரி அவர் எதோ சொல்கிறாரு. தம்பி சனாதனத்தை கையில் எடுத்ததில் நீட்டு ஒழியதில் இல்லை, அதை யார் பிடிச்சிக்கிட்டு அரசியல் செய்கிறான்னு பாருங்கள். திமுக இல்லை, பிஜேபி. அவன் சும்மா என்ன செய்யணும் தெரியாமல் திக்கும் காடிக்கிட்டு இருந்த போனது, தம்பி ஒரு பந்தை போட்டு விட்டான், அவன் ஆளாளுக்கு அடித்து விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு அதான உயிர் கொள்கை, அவன் மதத்தின் வேறே சாதியில் இருக்குன்னு நம்புகிறான். சாதியின் தலை மதம், அந்த மதத்தின் தலைவன் கடவுள். நீங்கள் அண்ணல் அம்பேத்கர் வந்து தெளிவாக எழுதியிருக்காங்க, நீங்கள் இதை படிங்க. என்ன சொல்கிறாருன்னா, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாடு, இந்த சனாதன கோட்பாடுங்கிறது 3000 ஆண்டுகளை தாண்ட இந்த நிலத்தில் இருக்குது. ஆரியர்கள் வருகைக்கு பிறகு முதல்ல மனிதரை நம்ம வந்து பிரித்து போட்டால் அதை நம்ம நம்பலை, எதிர் கிளர்ச்சி பண்ணோம். அப்போ அதை நம்ப வைக்க மதத்தை உருவாக்குனாங்க, மதத்தை நம்ப வைக்க கடவுளை கொண்டு வந்தான். கடவுளை நம்ம இல்லைன்னு இருக்கும்போது கடவுளை நம்ப வைக்க வேத இதிகாச புராணங்களை உருவாக்கினார்கள். நாம் நம்பினோம், அடிமையானோம். எழுதியிருக்காரு. நான் ஏதோ பெரியாரை ஏற்றி பேசி அவமானப்படுத்திட்டேன், அசிங்கப்படுத்திட்டேன்றாங்க. இதை விடலாம் பெரியாரை அசிங்கப்படுத்துறது, கவலைப்படுத்துறதுக்காக இருக்கா? பெரியாரை பற்றி ஐயா கருணாநிதி கடந்த காலங்களில் பேசுனது நான் இன்னும் இழிவாகவே பேசுகிறதே இல்லை. ஏன்னா நான் கடந்து வந்த பாதை, அது நான் நடந்து வந்த பாதை, இது வழிநடத்தும் பாதை. எனக்கு தெளிவான புரிதல் இருக்குது, பக்குவப்பட்ட இடத்துல இருக்க, என்னை வளர்த்து என்னை உருவாக்கின தலைவன். அப்படி இதனால் சும்மா போட்டு பேசக்கூடாது. இளம் பெரியார் அவர்னா என்ன? பெரியார் இருக்குன்னு உனக்கு ஆ? பெரியார் மூத்திர சட்டியை இங்கே போட்டிருந்தார், இவர் சின்னதாக ஒரு சட்டியை போட்டிருந்தாரா? தம்பி, புகழ்ந்து பேசி வாழ்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது அந்த காலத்துலேருந்து நம்ம மரபில் இருக்குது. பசியோடு ஒரு புலவன் வருவான், ஏதாவது மன்னனை புகழ்ந்து பாடி ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போகலாம்னு. எங்கே என்னை புகழ்ந்து பாடுங்கன்னு அரசியல் உட்காந்து பாட விடுவான். இவன் பாடுவான். பசியோடு இருக்க புலவனுக்கு யானையை பரிசாக கொடுத்துருவான். அவனே அவனுக்கு சோறு இல்லாமல் யானை கட்டி கொடுத்தா அவனுக்கு எங்கிட்டு போய் எப்படி சோறு போடுவான் யானைக்கு? இந்த மாதிரி தான் நம்ம முன்னோர்கள். அது மாதிரி தான் புகழ்ந்து பாடு. முருகன் சொல்லுவாங்க, அவையே எங்கே என்னை 1, 2 என்று வரிசைப்படுத்தி பாடுங்க. அது மாதிரி தம்பியை பாடணும். அது திமுக இருக்கவங்க பேசுகிறாங்க, சரி வழி இல்லை. இவருக்கு என்ன வேறு தெருவில் வந்து கையேந்தி நிற்கிறேன். ஆனால் உள்ளும் ஒரு தெருவில் இருக்கேன். ஏதாவது பேசினாதான். இப்போ சனாதனத்தை பற்றி தம்பி பேசிட்டாரு, ஐயா அழகிரி பேசுகிறாரு. உங்கள் தலைவருடைய ஸ்டாண்ட் என்ன? உங்கள் தலைவர் இருக்கார்ல ராகுல் காந்தி, அல்லது உங்கள் அம்மையார் சோனியா காந்தி, இல்லை மத்திய காங்கிரஸ் தலைவர், அங்கே இருக்க தலைவர், அவருடைய நிலைப்பாடு என்ன? சரத்பவர் ஏற்றுட்டாரு, உங்கள் கூட்டணி இருக்க எல்லாரும் ஏற்றுட்டாங்க. உங்கள் தலைவர் ஒருத்தர் இல்லை, நான் சனாதனத்தை கோட்பாடை ஏற்க முடியாது, எதிர்க்கிறேன், பிறப்பின் அடிப்படையில் எப்படா மனிதனை உயர்வதால் பாராட்டுவேன்? எங்கள் தாத்தா ரத்தமலை சீனிவாசன் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ளவில்லை என்றால் உனக்கு கடைசிவரை விடுதலை இல்லைடான்ற. அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், இந்த இவர் சொல்கிற இந்து தர்மமே பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். தலையிலிருந்து பிரம்மன் தலையிலிருந்து பிராமணன், தோலிலிருந்து சத்திரியன், தொடையிலிருந்து வைசியன், காலிலிருந்து சூத்திரன். பஞ்சமன் ஒருத்தருக்கான், அது நாங்கள் ரொம்ப ஒடுக்கப்பட்டது. பஞ்சமர் நிலமலர்கள பஞ்சமி நிலமலர் பஞ்சமர். இந்த பாரதிகிட்ட போய் பாரதி கனகலிங்கத்துக்கு பூணுவில் போட்டு விட்டான். சனாதனத்தை ஒதுக்க போகிற ஆளுக்கு என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். பார்ப்பனன் சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடினவனே நீ பாப்பான்னு எனக்கு சொல்லி கொடுத்தான். அவன் செஞ்ச வேலை கனகலிங்கங்கிற பறையனை கூப்பிட்டு பூணுவில் போட்டு இன்னிலேருந்து நீ ஐயண்டா போடான்னா அது சனாதன ஒழிப்பு. ராமானுஜர் பிராமணர் கோயில் நிலவு போராட்டம் நடத்துறது, எல்லா தாழ்த்தப்பட்ட மக்களையும் பறையர் தேவேந்திரர் சாணார் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகும்போது எவனும் உள்ளே நுழைஞ்சா அதான் நுழைஞ்சா மாதிரி மீனாட்சியம்மன் கோயிலில் தான் வைத்தியநாதர் போகிறாரு, அதான் இதான்றான் வைத்தியநாதர் ஐயர் கூட்டி போகிறாரு. ஒரு பையன் ஆதரிக்கல. அன்றைக்கி ஆதரித்த ஒரே ஒரு மகன் எங்கள் தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்க தேவர் தான். ஐயரை கூட்டிகிட்டு போங்க, வரான்னு பார்க்குறேன், நான் கூட வர்றேன்னாரு. அதெல்லாம் சனாதன ஒழிப்பு முயற்சி. நீங்கள் அப்படி ஒன்றும் பண்ணலையே. அது சனாதனம் இல்லை, மாட்டு சாணாதன். ஏங்க, ஒரு பெண் வந்து தனக்கு கோயில் கட்டி வணங்குறாங்கிறத ரசித்தா அது என்ன மனநிலை? இதான் சனாதனமான அந்த அதை ஏற்கிறீங்களா? உங்கள் கோயில் கட்டி வழிபடுற துதிபாட்டு முறையை நீங்கள் மதிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? இதெல்லாம் என்ன பேசுறது? இல்லை, தமிழ் மக்களின் அறியாமையை அறிவு கட்டத்தனத்தையும் காட்டுது, முட்டாள்தனத்தை மூடத்தனத்தையும் காட்டுது. இதெல்லாம் கொடுமை இல்லை? இவங்க என்ன கோயில் கட்டினதான் சனாதனம்னு அப்போ அதை ஏற்கிறீ? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் காலக்கல்வி நாங்கள் குடிக்கணும், உங்கள் 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 காலில் விழுந்து கும்பிடணும், உங்கள் கோயில் கட்டி வணங்கணும். இது எவ்வளோ கொடூரமான மனநிலைன்னு பாருங்கள். அதை குஷ்பு அவர்கள் பேசுகிறது எவ்வளோ வழியாக இருக்குதுன்னு பாருங்கள். படித்தவங்க இந்த தலைமுறையில் நீங்கள்லாம் வந்து அரசியல் செய்ய வரும்போது எப்படி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? ஏன்னா கோயில் கட்டி கும்பிட்டு தான் சனாதனம்னா, அப்போ அந்த கோயில் இடிக்காமல் விட்டது எங்களுடைய பெருந்தன்மை தானே. எங்கே இருக்குன்னு பாருறா, அதெல்லாம் கொடுமை இல்லையா? அப்படி பேசுகிறத நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்க? நீங்கள் சனாதனம் பேசுகிறவங்க ஃபஸ்ட்டு உண்டியிலிருந்து கையெடுங்கன்னு கஸ்தூரி சொல்கிறாங்க. இப்போ கோயிலில் இருக்கிற காசு மட்டும் உங்களுக்கு தேவை, கோயிலோ இல்லை சனாதனமோ தேவையில்லையா? காசு போட்டவன் நான் தானே, அதனால் உரிமையோடு எடுக்கிறேன். வீட்டில் உண்டியில் போட்டு சமைக்கிறோம், வங்கியில் சமைக்கிறோம், அது மாதிரி கோயில் உண்டியில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குன்னு போட்டு சமைக்கிறோம், அதை எடுக்கிறான். தம்பி, கடவுளுக்கு எதுக்கு தம்பி காசு? காந்தி படம் போட்ட காசு எடுத்து கடத்தருவில் கிளம்பிட்டாங்க திரும்புறாரா? அதை சேமித்து எடுத்து மக்கள் நலத்திட்டத்துக்கு பயன்படுத்துகிறோம். அதுலேயும் சந்திரபாபு நாயுடு மாதிரி தலைவர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், அந்த அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்த ஆண்டு திருப்பதியில் வசூல் அதிகம்னா அவர் பேசவே இல்லை, மகிழ்ச்சி அடையவே இல்லை. பாருங்கள், அவரை பாருங்கள், மகிழ்ச்சி அடையவே இல்லை. அப்படியே அமைதியாக இருந்து பேசுகிறாரு, ரொம்ப வருத்தமாக பேசுகிறாரு. மற்ற ஆண்டுகளையும் இந்த ஆண்டு அதிகமாக கோயிலில் வசூல் வந்திருக்கு அப்படின்னா ரெண்டு தான் நடக்கணும். மக்களுக்கு கஷ்டம் அதிகரிச்சிருக்கணும், இல்லைன்னா ஊழல் லஞ்சம் பெறவன் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கணும். கஷ்டம் அதிகரித்தா இந்த கஷ்டத்தை தீர்க்கணும்னு மக்கள் வேண்டி காசு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அதிகப்படியாக ஊழல் லஞ்சம் பெற்று கொள்ளையடித்தவன் அதில் கடவுளுக்கு பங்கு கொடுத்துருப்பான். இது ரெண்டுமே நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு பேசுகிறாரு. அப்படி தானே சிந்திக்கணும் ஒரு தலைவர். கோயில் உண்டியல் இண்டியல் நான் தம்பிகிட்ட கேட்குறேன், தம்பி நீங்கள் தானே கேள்வி கேட்டது. 1100 சிலைக்கு மேலே நம்ம நாட்டில் இருந்து கிளம்பி 1000 கோடிக்கு மேலே சொல்கிறாங்க. கோயிலை திறக்கிறது யார், பூட்டுறது யார்? தம்பி, நடை திறக்கிறது, நடை சாத்துறது. அண்ணன் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும், யார் செய்கிறா? பிராமணர். பூட்டு அங்கே இருக்குது, சாவி ஆட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு தெரியாமல் கோயிலில் சிலை களவு இல்லை தம்பி, போயிடுதா? நேற்று இருந்த சிலை நான் உள்ளே வர முடியாது, தொட்டு குழுவாட்டி தினம் கழுவி நெய் வைத்தியம் பால் வைத்து பாலாபிஷேகம் பண்ணி பூ தூவி பூஜை பண்ணுறது நீங்கள் தானே. நேற்று இருந்த சிலை இங்கே இல்லை, ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு உடனே காவல் நிலையத்தில் நீங்கள் பதிவு பண்ண குற்ற வழக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கா தம்பி? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல இந்த இடத்துல சிலை இல்லைன்னு, ஏன் சொல்லலை? அப்போ கோயிலை உடச்சி உள்ள வந்தானா, ஏறி குதிச்சு வந்தானா? சிலை எப்படி உங்களுக்கு தெரியாமல் வெளியில் போகும்? ஒரு சிலை 2 சிலைன்னா பரவாயில்ல, எத்தனை ஆயிரக்கணக்கான சிலை. சிலையை கலடுதான், அந்த திரட்டத்தை பிடிச்சான பொன்மாணிக்கவே இல்லை. அவனை என்ன பாடுபடுத்தினீங்க நீங்கள்? இதெல்லாம் வந்து தம்பி அது மாதிரி தான். இப்போ இவங்ககிட்ட இருந்து எங்கள் ஐயா கவிப்பேரரசு வைரமுத்துக்கு பண்ணதான், ஊரையெல்லாம் காப்பாற்றும் தாண்டவன் கோனே, முதல்ல உண்டியலை காப்பாற்று தாண்டவன் கோனே, காடு மேடை கடவுள் காக்கும் தாண்டவ கோனே, முதல்ல கடவுள் சிலையை காப்பாற்று தாண்டவ கோனேன்னு பாடினார். அதை தான் திருப்பி ஒரு தடவை பாட வேண்டியிருக்கு. அது சும்மா அவங்க சொல்கிறாங்க, அது என்னென்ன கோபத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ இதெல்லாம் வேணாம்னா அப்போ எதுக்கு சாமிக்கு பேர, சாமியே வேணாங்கிறீங்க, சாமி பேரால் வர்ற காசை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்றாங்க. சாராய கடை நடத்தி ஒரு வசூல் ஃபேக்டர், ஒரு பக்கம் வசூல் எடுக்கிற மாதிரி பக்தியும் வச்சு ஒரு வசூல் எடுத்துக்கிறது தான். அது ஒரு போதை, இது ஒரு போதை, மதம் ஒரு போதை, சாதி ஒரு போதை, எல்லாத்தையும் தாண்டி ஒரு போதை இருக்குது, புகழ் போதை. அதனால தான் தம்பி உதயநிதியெலாம் பெரியாருக்கு இணையாக ஒப்பிடுறதுக்கு காரணம் அதுதான். அப்படி பேசியாவது ஒரு சீட்டு வாங்கிட முடியாதா? அதுதான் சீமான் வந்து லட்சியத்துக்கானவர் இல்லை, லட்சத்துக்கானவர் சொல்லிட்டு நேற்று வந்து காரைக்குடியில் வந்து எத்தராஜா பேசியிருக்காரு. அதனால தான் வீட்டு சாவியை வந்து நீதிமன்றமே வாங்கி கொடுத்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. 19 வருஷமாக இருந்த வீடு அவர் பக்கத்து வீடு. எனக்கு பைத்தியக்காரப்ப எதை பேசிட்டுக்காரு, நீ வேறு எதை பேசிட்டுக்காரு, எதையாவது சொல்லுவார் தம்பி. அவர் 19 வருஷமாக நான் வாடகை வீட்டில் இருந்தேன், 19 வருஷமாக இருந்தேன்னா 19 வருஷமாக நான் இருந்தேன்னு வாடகை வீட்டில் இருந்து ஒத்துக்கிறேன். நீங்கள் ஆடா பரகேசி 1500 கோடிக்கு சொத்தெழுதுனது நீங்கள் ஆடா? அங்கே ஒரு பங்களா இருக்குது, இங்கே ஒரு மாளிகை இருக்குது, இங்கே ஒரு அது இருக்குன்னு அது அவனை சொல்ல சொல்லு. வழக்கு நடந்தது, ஆனாலும் நீதிமன்றத்தில் நாங்கள் அந்த 2500 வாடகை கட்டிகிட்டு தான் இருந்தோம். அதில் அவர் அந்த ஆள் வந்து அடாவடியாக வீட்டை காலி பண்ண சொன்னதுனால நான் வேறு வீடு பார்க்குற வரைக்கும் இருந்ததுக்குள்ள வழக்கு போட்டாங்க. அது வழக்கு நடந்து சரி, அவருக்கு சாவி கொடுத்துட்டு போயிட்டோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இவர் ஏதாவது பேசுவார். அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னார்? நீங்கள் லட்சம் லட்சியம் கிடையாது, லட்சியம் இல்லாதவன் லட்சம்னா லட்சம் தான் கணவனா? இதை இவருக்கு மாதம் மாதம் லட்சமாக கொடுக்குறாரா எச்ராஜா? சொல்லு. அவரை நாங்கள் பண்ண பெரிய தவறு, காரைக்குடியில் ஒத்த வீட்டுக்காரன் உட்கார விட்டது தப்பு. நீ மொத்த வீட்டுக்காரனுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டுருக்கேன், இன்னும் 2-3 வருஷம் பொறு. நீ காரைக்குடி காலி பண்ண வைக்கல, நீ பாட்டே இரு. நீ என் தேவை பேசிட்டு கூடாது தம்பி. அவர் நான் சொல்கிறேன், சில பேரை நீங்கள் சட்டசபை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு பதிலாக பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் வச்சு நல்லா மருத்துவம் கொடுங்க. அதில் ராஜாவுக்கு முதல்ல அனுப்புங்க, எச்ராஜாவுக்கு முதல்ல அனுப்புங்க. இந்த ஆளுநர் அவரெல்லாம் ராஜ்பவன்லேருந்து வெளியேற்றி நல்ல மனநல மருத்துவமனையில் சேருங்க. அப்போ தான் உருப்படும் நாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.